காலிக்ஸ் பழங்கும் இனியவாயின் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் குற காலை வணக்கம் வரும். காலை வணக்கம் சௌமியா அவர்களே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நான். நம்மளுடைய நிகழ்ச்சியில இந்த நோய்கள் சம்பந்தமா நிறைய நம்ம பேசியிருக்கோம். குறிப்பிட்ட ஒவ்வொரு நோய் பத்தி வந்து ஒவ்வொரு நாள்ல வந்து நம்ம வந்து பேசுவோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்த லெவலுக்கு அதுக்கும் மேல நம்ம வந்து பேச போறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓ, அதுக்கும் மேல லெவல் நோயா இது? ஆமா, என்ன அப்படின்னா ரேர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ஆஃப் டிசீசஸ் வந்து வச்சிருக்காங்க, வகுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் வந்து இது வர்றதுக்கான முக்கிய காரணங்கள்லாம் வந்து டோட்டலா வந்து மாறுபட்டிருக்கும். அதே மாதிரி அதுலயும் நிறைய வந்து பிரிவுகள், உட்பிரிவுகள், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் பத்தி தான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் வந்து பேச போறாங்க, ரேர் டிசீசஸ் டேல. ஓகே, இதுக்கு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா உலகளாவிய மொழியில சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு வைரஸ் புதுசா வந்துருச்சு அப்படின்னா வந்து அதை பத்தி வந்து ரொம்ப பரபரப்பா பேசுவாங்க. அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு, அவுட் பர்ஸ்ட் வந்துருச்சு, இதுக்காக மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை வெளியிடும், இது வந்து இந்த மாதிரி இடத்துலாம் பரவிட்டு இருக்கு, எல்லாருமே என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேட்டஸ்டா வந்து ஜிக்கா வைரஸ் அப்படிங்கிற ஒன்று கூட உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எபோலா இது மாதிரி காலங்காலமா வந்து இருந்துட்டே தான் இருக்கு. பட் இந்த ரேர் டிசீஸ் அதை பத்தி ஒரு டக்கு நம்ம உடனே வந்து அதை சந்திக்கிறதுனால, அதை பத்தி ஏற்கனவே ஒரு ரெக்கார்டு இல்லை அப்படிங்கிறதுனால அதை எதிர்கொள்றது அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ அந்த பொதுவான டிசீசஸ்க்கே வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சு சரியா அதை வந்து ஒரு வழிமுறையாக கொண்டு போக முடியல டே டு டே லைஃப்ல அப்படின்றதுனாலும், ஸோ அந்த ரேர் டிசீஸை பத்தி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு ரேர் டிசீஸ் டே அப்படின்ற டாபிக்ல நம்ம பேச போறோம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பகுதிகளும் காத்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ உடலும் முள்ளமும் பகுதியை பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோல்களை பற்றிய ஒரு தீர்வு, அதாவது வறண்ட சருமம் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலே நமக்கு எல்லாருக்குமே வறண்ட சருமம் வரும்னு தெரியும். ஆனால் சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா பனிகாலங்களிலும் இந்த வறண்ட சருமம் வரும். எந்த காலத்தில் வறண்ட சருமம் வந்தாலும் இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. மூன்று முதிரைகளும் சில மூலிகைகளும் உங்களுக்கு தீர்வாக நான் கொடுக்க போகிறேன். முதல் முதிரை பார்த்திங்கன்னா வாமன முதிரை அப்படின்னு ஒரு முதிரை, இரண்டாவது முஷ்டி முதிரை, மூன்றாவது வருண முதிரை. இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் பாருங்கள். முதல் முதிரை வந்து வாமன முதிரை, இரண்டு கைகள்லையுமே ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியில் தொடணும். அதாவது வெதுவெதுப்பான ஈரக்காற்று வந்து நம்மளுடைய தோலை சரி செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. வெதுவெதுப்பான ஈரக்காற்று அப்படின்னா நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இதில் வெதுவெதுப்பான காற்று அப்படின்னா நீரையும் காற்றையும் நெருப்போடு இணைத்தல் அப்படின்னு குறிப்பு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நீரையும் காற்றையும் நெருப்போடு இணைத்தல் அப்படின்னா வாமன முதிரைன்னு குறிப்பு வச்சுக்கோங்க. இது முதல் முதிரை. இரண்டாவது முதிரை முஷ்டி முதிரை, கைவிரல்களில் இறுக்கமாக மூடி மோதிர விரல் மேலே பெருவிரல் வச்சு இப்படி வச்சுக்கணும். இது இரண்டாவது முதிரை. மூன்றாவது முதிரை வருண முதிரை. எப்போவுமே எந்த தோல்வியாதியாக இருந்தாலும் வருண முதிரை வந்து இறுதியாக செய்யணும். இது மூன்றாவது. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு நடுவிரலில் இரண்டையும் அப்படி நீட்டி வச்சுருக்கணும். இது வாமன முதிரை முதல்ல செய்யணும். இரண்டாவது முஷ்டி முதிரை, மூன்றாவது வருண முதிரை. இந்த மூன்று முதிரையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படி செய்ய வேண்டும். பொதுவாக முதிரைகள் செய்யும்போது பார்த்திங்கன்னா நடந்துட்டு செய்யக்கூடாது, அதே மாதிரி வெறுந்தரையில் உட்காந்து செய்யக்கூடாது, சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. இதை முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தினோன்னா அந்த வறண்ட சருமம் அப்படின்றது கொஞ்சம் அன்னைக்கே உடனே நமக்கு வந்து நிவாரணம் கிடைச்ச மாதிரி இருக்கும். செம்பருத்தி இலை எல்லாருக்கும் தெரியும், குப்பைமேனி இலை எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெண்டு இலையுமே சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு குளிப்பதற்கு ஒரு 20 நிமிடம் முன்னாடி இதை வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி முழுவதுமாக தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிடம் அப்படியே கொஞ்சம் உலர விடணும். உலர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். குளிக்கும்போது சோப்பெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். அப்படி சோப்பு போட்டு குளிச்சிட்டிங்கன்னா குளித்து முடிச்சுட்டு இந்த இலையை பூசி ஒரு 10 நிமிடம் கழித்து மறுபடியும் குளிக்கணும். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 7 நாளில் உங்களுக்கு இந்த வறண்ட சருமம் அப்படின்றது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். தொடர்ந்து முதிரைகள் செய்ய செய்ய இது வந்து நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து முழுவதுமாக நிவாரணம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல பல விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். பொதுவாக அந்த தோல் வியாதிகளுக்கு உண்டான குறிப்புகள் அப்படின்றது வந்து அனைவருக்குமே பயன் தரக்கூடியது. அதனால் இதெல்லாம் குறிப்பிடுத்துட்டு மற்றவங்களுக்கு இதை கற்றுக் கொடுப்பதற்கு தயங்காமல் செய்யுங்கள். நலம்பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை வந்து டெய்லி நம்ம கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான் எல்லா விஷயத்துக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தெரப்பி கற்றுக்கிட்டா மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, ஒரு சரியான லைஃப் ஸ்டைல் நம்ம கற்றுக்கிட்டு அதை ஒரு ஹேபிட்டாக நம்ம ஆக்கிட்டோம்னா கூட அதை நினச்சி எல்லாருக்கிட்டையும் பெருமைப்பட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நாள் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பழக ஆரம்பிச்சோன்னே, ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுறமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எப்போவுமே வந்து ரேர் டிசீஸோ இல்லை அன்ரேர் டிசீஸாக இருந்தால் கூட நம்மளை அணுகவே கூடாது அப்படின்னா அந்த மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணணும் இல்லையா. நிச்சயமாக இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய் இன்று. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் பழங்கும் இனியவாயின் நிகழ்ச்சி திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் கூட நீங்க சொன்னீங்க இல்லையா, கன்சிஸ்டன்சி வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி யோக முத்திரைகளாக இருந்தாலும் சரி, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கும் வந்து பொருந்தும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டாக்டர் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, அவர் ஒரு பர்டிகுலர் மெடிகேஷன் கொடுத்துருப்பாங்க, 3 மாதம் கழிச்சு வந்து பாருங்கன்னு வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டேப்லெட் சாப்பிட்டோன்னே அவங்களுக்கான நோய் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால தான் டாக்டர் வந்து 3 மாதம் கழிச்சு வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. ஆமாம், நம்ம ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் எதுவுமே நம்பவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வா இப்போ நம்ம மருத்துவ முறை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிலவேம்பு குடிநீரை வந்து ஃபஸ்ட்டு யாருமே கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அதை எல்லாருமே அங்கீகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பற்றி பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல விஷயம்லாம் வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் என்றைக்கே ஒரு நாள் கேட்டு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் நம்மளுக்காக ஒரு சூப்பரான விஷயத்தோட காத்துட்ருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். இன்று நலம் அன்புடன் நிகழ்வில் நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி குன்மம் வயிற்றை பற்றிய புண்கள், மேல் வயிற்றை பற்றிய புண்கள். இன்றைக்கு குன்ம நோயை பற்றிய மிக தொன்மையான ஒரு செய்தி மணிமேகலையிலே கிடைக்கிறது. மணிமேகலை காப்பியத்தில் காய சண்டிகை யானைத்தி என்னும் வெல்ல முடியாத பசியினால் அவதியுற்றாள், அன்சாட்டியபிள் ஹங்கர். மணிமேகலையினுடைய அந்த அட்சய பாத்திரத்தில் இருந்து உணவெடுத்து கொடுத்ததும் அவளுக்கு யானைத்தி பசி போயிற்று என்று பார்க்கிறோம். இதுதான் குன்மத்தினுடைய தொன்மையான ஒரு வரலாற்று அடையாளம். அதன் பிறகு திருநாவுக்கரசர் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடங்கி முடக்கி ஆற்றை ஆற்றுகிலேன் என்று அவர் அலறியதாக அவர் பாடிய செய்யுளின் மூலமாக அறிகின்றோம். எங்கிருந்து இது வருதுன்னு தெரியலையே எனக்கு என்று இறைவனிடம் அவர் முறையிடுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு வானளாவிய அளவிற்கு மருத்துவக்கலை வளர்ந்திருக்கிறது நாம் என்று நாம் எண்ணுகின்ற காலத்திலே கூட குன்மத்திற்கு சரியான காரணத்தை, வயிற்று புண்ணுக்கான சரியான காரணத்தை இன்னும் கண்டறிய முடியவில்லை. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் யூகி முனிவர் குன்மம் வருவதற்கான காரணங்களாக உய்யான துவர்ப்பு வகை உணவினாலும் மையான மங்கையுடன் மறுவதாலும் உய்யான மிளகு வகை உரைப்பினாலும் உருபசியை அடக்கிடும் மந்தத்தாலும் தையான சண்டாள கோபத்தாலும் சலிப்பாலும் குன்மம் வந்து ஜனிக்கும்பாரே என்று சொல்லியிருக்கிறார். காரசாரமாக சாப்பிடுவது, காலாகாலத்திலே உண்ணாமல் பசி எடுத்த போது உண்ணாமல் இருக்கின்ற அன்டைம்லி மீல்ஸ், மனச்சோர்வு, கோபம், ஐயோ என் வயிறு எரியும்படியாக பண்ணிட்டேடா அப்படின்னு வயிறாக ஒருத்தேன். உண்மையிலே வயிறு எரியுது, அந்த கவலையினால் பாதிக்கப்பட்டு அவனுடைய வயிறு எரிகிறது, அமிலம் அதிகமாக சுரந்து வயிறு எரிகின்றது. ஆகவே அந்த அமிலத்தன்மை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் பான் பிராக் பானை போடுகிறவர்களை எச்சரிக்கிறேன், உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு எச்சரிக்கையை வாய்ப்பாக நினைத்து கொள்ளுங்கள். பான் பிராக் போடுகிறவர்களில் வாய் புற்றுநோயும்
வயிற்று புற்றுநோயும் வருகின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஒரு வழியாக நம்முடைய டொபாக்கோ சாம்பியன் எடுத்த முயற்சியின் காரணமாக இப்பொழுது புகையிலை பழக்கம் குறைந்துவிட்டது. இல்லாட்ட புகையிலை வருவதற்கு, புகையிலை போடுவதும் வயிற்று நோய் வருவதற்கு ஒரு காரணம். குடிமக்களுக்கு அதிகமாக வருகிறது. ஏனென்றால் குடிமக்கள் குடும்பத்தை மட்டுமல்ல இந்த நாட்டையே குலைத்து கொண்டிருக்கிறார்கள். குடிமக்களுக்கு பெரும்பாலும் பாதிக்கப்படுவது லிவர் தான். ஈரல் தன்னுடைய இயல்பான நிலையில் உடலில் கலக்கின்ற ஹிஸ்டமின் போன்ற நஞ்சுகளை டீக்ரேட் பண்ணிவிடுகின்றது. அப்படி பண்ணாத நிலையில் அமில சுரப்பு அதிகமாகி வயிற்றில் புண்ணையோ அல்லது கேன்சரையோ உருவாக்குகின்ற ஆபத்தை தோற்றுவிக்கிறது. ஆகவே குன்மம் என்பது சாதாரண பொருமலாகவும் இருக்கலாம், அல்லது புற்றுநோயின் ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். ஆகவே வயிற்று வலிக்கு நீங்களாக மருந்துகளை, கை மருந்துகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. சித்தாலையாகவே அணுக வேண்டும். அல்லது உங்களுக்கு நவீன மருத்துவம்தான் பிடிக்கும் என்றால் அவர்களையாவது அணுகி நீங்கள் உங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். இதை குணப்படுத்த கூடியவைகள் தான் என்பதை சித்தாலயா மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இந்த நோய்கள் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா டிசீசஸ் கூட நம்ம வந்து வாழ்ந்துட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு வகையில் சந்திக்கிறோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த நாலேஜை தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் பொதுவாக பரப்போம். இது இயல்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாதிரி சொல்கிற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரேர் டிசீசஸ் அப்படிங்கிறத பற்றி வந்து டாக்டர்ஸ்க்கே அப்பப்போ வந்து ஷாக்கிங் கொடுக்குற மாதிரியான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரேர் டிசீசஸ் பற்றி நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது அப்படிங்கிறனால தான் ஒரு டாக்டர் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பட் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் பழகும் இனியவா என்று வெல்கம் பேக் ஹாலிக்ஸ் பழங்கும் இனியாவை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட. ஸோ வருண், இன்றைக்கி வந்து ரேர் டிசீசஸ் டேல பேசிட்டு இருக்கோம். பொதுவாகவே நோய்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன பயம் வரும். இதில் இது வேற ரொம்ப ரேரான டிசீசஸ், நம்ம அந்தளவுக்கு கேள்விப்படாத டிசீசஸ் அப்படின்னும் பொழுது அதுக்கான விழிப்புணர்வு நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்து. நிச்சயமாக நம்ம ஒரு பேஷண்ட்டாக தான் நோயாளியாக இருக்கிறப்போ வந்து மருத்துவம் மீட் பண்ணோம்னா நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மத்திய தான் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். பட் எனக்கு வந்து நம்ம லக்கிய டாக்டர் பாலசுப்ரமணியம் வந்து மீட் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட வந்து எல்லா சந்தேகங்களும் இந்த ரேர் டிசீசஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அரிய வகை நோய்கள் ரொம்ப கஷ்டம். மைன்ஸ் டு நாட் சி வாட் சாரி ஐஸ் டு நாட் சி வாட் தி மைண்ட் டஸ் நாட் நோ. மனதுக்கு தெரிந்திருந்தால்தான், மூளைக்கு தெரிந்தால்தான் கண்ணுக்கு தெரியும். ஒரு சின்ன வயசில் ஒரு வயசு குழந்தைக்கு சிவப்பு ஆப்பிள் காமிச்சிங்கன்னா கூட ஏதோ ஒரு ஆப்பிள்னு தெரியுமே தவிர அது சிவப்புங்கிறது தெரியாது. ஏன்னா சிவப்புங்கிற கலர் அவருக்கு கேள்விப்படலை, அறிமுகப்படுத்தப்படவில்லை, இதுவும் இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கி மெடிக்கல் வேர்ல்டே இருக்குது. நாங்கள் என்ன தான் 5 வருடங்கள் படித்து மேல் படிப்பு படித்து வந்தாலும் நாங்கள் புஸ்தகத்தில் படிக்கிற நோய்கள் அல்லது அன்றாடம் பார்க்கக்கூடிய நோய்கள் இது இல்லாமல் சில சமயம் வருது. வரும்போது எங்கள் ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா காமன் திங்ஸ் ஆர் காமனர். ரொம்ப ஜுரம் வந்து தான் இது ஃப்ளூ ஜுரம் தான் இருக்கும். 2 நாளைக்கு மேலே இருக்கா டைஃபாய்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு, விட்டு விட்டு குளிரோட வருதா மலேரியாவாக இருக்க வாய்ப்பு. ஆனால் டெங்கு பற்றி யோசிக்காது, சிக்கன்குனியா பற்றி யோசிக்காது. ஆனால் இந்த நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குங்கும் போது அப்போ அந்த கண்ணோட்டத்தை பார்க்கும்போது நம்ம பண்ணலாம், பரிசோதனைகள் செய்யலாம். எப்போ அரிய வகைன்னு சொன்னோன்னா நம்ம மக்கள் ஜனத்தொகை இருக்கு இல்லையா, 2000 பேருக்கு மேலே ஒரு நோய் கம்மியாக இருந்துன்னு வைங்களேன், அப்போ தான் அரிய வகைகளும். ஓகே, மொத்த வந்து எண்ணிக்கை உலக அளவில் வந்து 2 லட்சத்தை தாண்டக்கூடாது. இப்போது ஸ்மால் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப காமனஸ்ட் காஸ் ஆஃப் டெத்தாக இருந்தது. இன்றைக்கி அது அரிய வகை நோய், ஏன்னா அது 2 லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்குது. போலியோ நோய் வந்து நிறைய குழந்தைகளை பார்த்தோம், இன்றைக்கி அது அரிய வகை நோயாக மாறிச்சு. ஏன்னா 2 லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது.
2000 ஜனத்தொகைக்கு உள்ளதாக இருக்குது. இது வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ரொம்ப அதிகமாக இருந்த நோயை கட்டுப்படுத்திட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம். ஆனால் சில நோய்கள், மரபு அணு நோய்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே வருது. இன்றைக்கி ஒன்று இருந்தது, ரெண்டு இருந்ததெல்லாம் இப்போ இன்னும் அதிகமாகிட்டே வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த ரேர் டிசீஸ் கூட வந்து காமன் டிசீஸாக மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த ரேர் டிசீஸ் தெரிஞ்சுக்கணும். லக்கிலி இந்த வருஷம் வந்து எப்போதுமே பிப்ரவரி கடைசி நாள் வந்து ரேர் டிசீஸ் டே ஆஃப் கொண்டாடுறோம். இந்த வருஷம் லீப் இயருங்கிறனால 29th இது ஒரு இது இது முக்கியமான ஒரு லீப் இயரில் மக்கள் எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சார், இந்த மாதிரி மரபணு மூலியமாக நிறைய நோய்கள் இருக்குது, அதெல்லாம் கூட இப்போ ரேர் டிசீஸ் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பொதுவாக வந்து மனநிலை சார்ந்த நோய்களாக இருந்தாலும் இல்லை உடல்நிலையை மட்டுமே சார்ந்த நோய்களாக இருந்தாலும் எந்த அளவுக்கு மரபணு மூலியமாக அதை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லலாம் சார்? ஒருத்தருக்கு அதை வந்து மாற்றினாலோ திருத்தினாலோ அவங்களுக்கு வந்து சிகிச்சையெல்லாம் கொடுத்து அதை வந்து அவங்களை சரியான நிலைக்கு கொண்டு வந்தால் கூட மரபணு மூலியமாக எப்படி அதை டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? அதான் முதல்ல மரபணு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு செல் இருக்குது, நம்மளோட ஒவ்வொரு கட்டடத்து ஒரு கல் செங்கல் இருக்கிற மாதிரி ஒரு யூனிட் வந்து செல். அதில் வந்து சைட்டோப்ளாசம் இருக்குது, நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது. அந்த நியூக்ளியஸ் உள்ள மைட்டோகாண்ட்ரியான்னு இருக்கிறது. அந்த ஜீன்ஸ் தான் வந்து நம்மளோட குணாதிசயங்களை ஒவ்வொரு இதை உறுப்புகளோட அமைப்பை வந்து நிர்ணயிக்கக்கூடியது. இதில் வந்து டாமினன்ட்னு ஒன்று இருக்குது, ரிசசிவ்னு ஒன்று இருக்குது. ஒரு கணவன் மனைவி வந்து இருக்கிறாங்க, மனைவியிலேருந்து கருமுட்டை இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் 23 பேடு குரோமோசோம்ஸ் இருக்குது ஒவ்வொரு செல்லையும். ஆனால் கருமுட்டையில் 23 தான், பேடு கிடையாது, சிங்கிள். அதே மாதிரி ஸ்பேர்ம்ஸ் ஆணோட விந்தில் வந்து 23 இண்டிவிஜுவல் ஜீன்ஸாக இது இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்றா சேரும்போது 23 பேட்ஸாக மாறுது. ஸோ ஒரு இதில் டாமினன்ட் இருக்கலாம், ஒரு இதில் ரிசசிவ் இருக்கலாம். அப்போ ரெண்டும் இருக்கும் போது டாமினன்ட் எதுவோ அதை வரும். ஒரு அம்மா இப்போ வெள்ளையாக இருக்கலாம், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் கருப்பாக இருக்கலாம். ஆனால் வந்து டாமினன்ட்டுன்னு வரும்போது டாமினன்ட்டில் போயிடும், குழந்தை வந்து வெள்ளையாக பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசசிவ்னு இருக்குது, அம்மாவிலேயோ சந்ததியிலையோ யாராவது கருப்பாக இருந்திருக்கலாம், இவரோட சந்ததியிலையும் கருப்பாக இருந்து ஏற்கனவே இவர் இதில் இருக்காங்க, ரெண்டும் சேரும்போது குழந்தை கருப்பாகிடும். ஓகே. ஸோ அது டாமினன்ட் ரிசசிவ் வந்து இது வரக்கூடியது தான் இது. இதுலேயும் அதே தான், ஜெனட்டிக் இது டிசார்டர்ஸ்னு சொல்கிறதுலையும் சில டிசீஸ் வந்து டாமினன்ட் ஜீன்ஸோட இது இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அப்போ தாத்தா பாட்டிக்கு இருந்தது, அப்பா அம்மாவுக்கு வந்தது, பேரம்பேத்திக்கு வருது. இது டாமினன்ட் ஜீன்ஸ். அந்த மாதிரி சந்ததியாக வரக்கூடிய நோய்கள் வந்து இது சொல்கிறோம். ரிசசிவ்ங்கிறது உடனே வராது, அப்பாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் வந்து கன்சன்குனஸ் மேரேஜ், அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது இது பண்ணும்போது அங்கேயும் ரிசசிவ் ஜீன் இருக்கலாம், இங்கேயும் ரிசசிவ் ஜீன் இருக்கலாம். அப்போ சேர்கிறதுக்கு அதை தான் கன்சன்குனஸ் மேரேஜை வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது கண்டிப்பாக குறையோட பிறக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு ரிசசிவ் ஜீன்ஸ் சேரும்போது குறையோட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மாத்திரம் இல்லை, இந்த ஜீன்ஸு பரம்பரை மாத்திரம் இல்லை. கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், கர்ப்பம் இருக்குதுன்னு தெரியாமல் அவங்க போய் அடிபட்டதோ மார்பில் சளி இருக்குன்னு எக்ஸ்ரே எடுத்தாலும் எக்ஸ்ரேவே வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன் பண்ணிவிடும். ஓகே. கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட ஜீன்ஸே மியூட்டேஷன் பண்ணி விட்டுடும். சில வகை மாத்திரைகள் சாப்பிட்றாங்கன்னு வைங்க கர்ப்ப காலத்தில், அந்த ஜீன்ஸை மட்டும் பண்ணிவிடும். அந்த காலத்தில் தாலிடோமைடுன்னு வலி நிவாரணம் இருந்தது, எல்லோரும் சாப்பிட்டாங்க. இப்போ கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய மாத்திரைகள் மாதிரி எல்லோரும் வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு கைகளே இல்லாத குழந்தைகள் பறக்க ஆரம்பிச்சிது, கன்ஜெனிட்டல் அப்னார்மாலிட்டிஸ்னு சொல்லக்கூடிய. ஸோ ஒரு மருந்து வந்துடலாம். அடுத்தது வந்து இன்ஃபெக்ஷன், இந்த ஜெர்மன் மீசுன்னு சொல்லக்கூடிய ரூபெல்லான்னு ஒரு ஜுரம் இருக்குது, கர்ப்பிணி அது தடுப்பூசிலாம் இருக்குது. தடுப்பூசி போடாதவங்களுக்கு கர்ப்பமாக இருக்கும்போது இந்த வந்துடுச்சுன்னா அந்த கருவில் இருக்கிற ஜீன்ஸ் மியூட்டேஷன் ஆகி டிசார்டர்டோடு வரும். ஆக மரபணுனால வரும், செல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷனால வரும், நோய்கள்னால வரும், மாத்திரைகள்னாலையும் வரும். ஆனால் ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா 80% வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸாக தான் இருக்குது இப்போ. ஓகே. ஸோ இந்த அரிய வகை நோய்கள் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டில் எத்தனை நோய்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க சார்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 70 மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை, நம்ம வந்து 70 மில்லியன்ங்கிறது இதுவே இல்லை, 70 லட்சம், 70 மில்லியன்ங்கிறது 7 கோடி. 7 கோடி தான் 70 மில்லியன் நம்ம சொல்கிறோம். 70 லட்சம் குழந்தைங்க குறையோட பிறக்குது ஒவ்வொரு வருஷமும். அப்போ பார்த்திங்கன்னா 10 வருஷத்தில் உலகத்தில் இருக்க 7 கோடியை நம்ம மிஞ்சிடுவோம், இந்தியா வந்து மிஞ்சி போயிடும்.
ஆக நம்ம விழிப்புணர்வு நமக்கு ஏழ்மை நாடுகள் வளரும் நாடுகளுக்கு தான் கண்டிப்பாக தேவை. அது இப்போ இந்தியாவில் நிறைய டாக்குமெண்ட் ஆறதில்லை, ஒன்று. அடுத்தது வந்து அதை வந்து பெரிதுபடுத்துறதில்லை, தாங்கிக்கூடிய பக்குவம் வந்து ரொம்ப இருக்குது. கடை பார்த்திங்கன்னா ரேர் டிசீஸில் ரொம்ப ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஒரு முகம் இருக்கும், ரெண்டு தலை இருக்கும். ஓகே, ஒரு தலை இருக்கும், ரெண்டு முகம் இருக்கும், ஒரு முகம் இருக்கும், ஒரு கண் இருக்கும். வந்து கை வந்து நிறைய கை இருக்கும், கால் நிறைய கால் இருக்கும். இதெல்லாம் உண்மையாகவே நடக்கும், நடந்திருக்கு, இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து சில சமயம் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் கைவிட்டுறதுனால இந்த குழந்தைங்கள்லாம் கொண்டு போய் கண்காட்சியில் வச்சுருவாங்க. கண்காட்சியில் வந்து ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றிடுவாங்க, இல்லை கோயிலில் கொண்டு போய் உட்கார வச்சு பிச்சை எடுக்க வச்சுருவாங்க. அதே மாதிரி தலை சிறுசாகிடும், மைக்ரோகெஃபாலி. இப்போ உலகம் ஃபுல்லாக பேசுகிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோகெஃபாலி, பிகாஸ் இந்த ஜிகா வைரஸ்னால கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நோய் இருந்ததுன்னா மூளை வந்து மலர்ச்சி அடையாமல் போயிடும். மூளை வளர்ச்சி வளர்ச்சி அடைய அடைய தான் இந்த மண்டவோடு பெருசாகிட்டே வரும். ஏன்னா மண்டவோடு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, குழந்தைக்கு வந்து மிருதுவாக இருக்கும். அதனால் வந்து மூளை வளரணும், வளர வளர தான் தலை வளரும். தலை மூளை வளராத போது தலையும் வளராது, அப்போ வந்து மைக்ரோகெஃபாலின்னு சொல்கிறோம். உடம்பு நல்லாயிருக்கும், தலை சின்னதாக இருக்கும். இது ஜிகா வைரஸ்னால் வருதுங்கிறாங்க. இது இல்லாமல் மீதி நிறைய கண்டிஷன்னாலையும் இந்த மாதிரி சிறிய தலை கொண்ட குழந்தைங்க பிறக்கலாம். அதனால் இந்தியாவில் வந்து எல்லா வகையான குறை பிறப்பாடுகள் உள்ளவங்க வந்து இருக்காங்க. நம்ம வந்து சரியாக டாக்குமெண்ட் பண்ணதில்லை, அதுக்கான அமைப்பை நம்ம இது வரைக்கும் ஏற்படுத்தலை. ஓகே, இந்த அமைப்பு ஏற்படுத்தணும், முதல்ல அரசு ஏற்படுத்தணும். தன்னார்வ நிறுவனம் இந்த இதுவே வந்து 2008 தாங்க ஆரம்பிச்சது. யூரோ ஐரோப்பாவில் இந்த ரேர் டிசீஸ் கான்செப்ட் வந்து பண்ணாங்க. ஏன்னா அதனால் பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் பெற்றோர்கள் ஆரம்பித்தாங்க தன் குழந்தைய. ஆரம்பித்த போது அது 2010 இந்தியாவிலேயும் வந்துடுச்சு. இந்தியாவிலையும் அதிலிருந்து தன்னார்வ தொண்டு இந்திய மருத்துவக் கழகமே இந்த நம்ம தினத்தை வந்து அவேர்னஸ் நாங்கள் டாக்டர்ஸ் மத்தியில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்ன வகையில் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து அரசு அதை எடுத்துக்கணும். இந்த வருடமாவது மத்திய அரசும் மாநில அரசும் எடுத்துக்கணும். இது ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா ஓரளவு தன்னார்வ நிறுவனருக்கு அதை அரசே எடுத்துக்கிட்டோம். அரசு எடுத்துக்கும் போது அதோட பவர் வேல்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மாநிலம் எடுத்துக்கணும், ஒரு ரேன் அமைப்பு, ரேர் டிசீஸ் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு அமைக்கணும். அதில் பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸை சேர்க்கணும். சேர்க்கும் போது நான் ஒரு குறையில் ஒரு குழந்தையை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சோன்னு வைங்களேன், இந்த நெட்ஒர்க் கண்காணிக்கும் இந்த குழந்தை எப்படி பேணப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது, இது பண்ணக்கூடியதுன்னு வரும். இல்லைன்னு வைங்களேன், இது எங்களுக்கு தெரியாது, நீ இன்னொரு வியாதிக்கு இதுக்கு போ, இன்னொரு மருத்துவமனைக்கு போகணும். லக்கிலி தமிழ்நாட்டில் வந்து சிஎம்சி வெல்லூர், ஓகே, ஐடாஸ் கட்டர் என்ற ஃபாரினர் ஆரம்பித்த ஒரு ப்ரைவேட் இது தான், அது அரசு மெடிக்கல் கல்லூரியாக இருந்து இது வேணும். அவங்க தான் வந்து இது ஒருக்கான ஒரு இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த ரேர் டிசீஸை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு குழுவாக, மருத்துவ குழுவாக சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கூட டயக்னோஸ் ஆகாத ரேர் டிசீஸ் எல்லாம் இந்த சிஎம்சி வெல்லூருக்கு போய் தான் டயக்னோஸே ஆகும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறப்போ அதை ஒட்டி தான் என்னோட சந்தேகமும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கேஸ் நீங்கள் பார்க்குறப்போ, அஸ் அ டாக்டர் நீங்கள் பார்க்குறப்போ, அதை யார்கிட்ட போய் உடனே ரிப்போர்ட் பண்ணுவீங்க? அந்த ரிப்போர்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எடுத்துக்கிட்டு அதை பற்றி என்ன மாதிரியான ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுவாங்க, அண்ட் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அந்த மெடிசன்லாம் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த போர்டு இல்லை அந்த கமிட்டி கிட்ட வந்து எப்படி சப்மிட் பண்ணுவாங்க, அவங்க என்ன மாதிரியான மெடிசனுக்காக ஒரு ப்ரொப்போசலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க? குட், இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. இப்போல்லாம் குழந்தைங்க வந்து முன்னாடி கைனகாலஜிஸ்ட் மாதிரி தான் பேர்காலம் பார்த்தாங்க. இப்போ கூட ஒரு பீடியாட்ரிஷன் இருக்கிறாங்க, பீடியாட்ரிஷன் இருந்து குழந்தைய பார்க்குறாங்க. ஸோ அந்த பீடியாட்ரிஷன் பார்க்கும்போது நார்மல் குழந்தை இது பிறப்புது, இதோட ஒரு பங்கு முன்னாடி போய் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். கர்ப்பமாக இருக்கிறவங்களை வந்து ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணும்போது சில குறைபாடுகள் இருக்கிறது தெரியும். குறைபாடுகள் இருக்கிறத தெரியப்படுத்தணும்னா அவங்க அந்த தம்பதியர் வந்து கருவை கலைச்சிறதா என்னங்கிறது கூட இன்னொரு ப்ரொசீஜர் ஆம்னியோசென்டசிஸ் இருக்குது. ஸ்கேனில் ஒரு சந்தேகம் வருது, இது ரேர் இது நிறைய இருக்கும் போல் இருக்குது, பிறப்பு கோளாறுகள் இருக்கும் போல் இருக்குது, இருதய கோளாறு இருக்கும் போல் இருக்கிறதுன்னு சொல்லும்போது அவங்க அந்த ஆம்னியோசென்டசிஸ் பண்ணி அந்த இது பண்ணி இப்போ ஜெனட்டிக் வந்து நம்ம இந்தியாவிலையும் வந்துடுச்சு. வந்து ஓரளவு ஸ்டடி வந்து பண்ணக்கூடிய லேப்ஸு அரசு இதுலேயும் சரி தனியார் இதுலேயும் வந்துருக்கு. அவங்க இது பண்ணும்போது இன்னென்ன இது இருக்குது அவங்க இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த ப்ரீ பர்த்துக்கு முன்னாடியே நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணும்போது ஸ்கேன் பண்ணும்போது ஹேர் லிப் வெடி
உதடு மாத்திரம் வெடிப்பு இருக்கும், பரவாயில்ல பிளவு இருக்குது, பரவாயில்ல பெற்றுக்கிறோம், அதனால என்ன இருக்குது, இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் வந்துடுச்சுன்னு நினைக்கும்போது மீதி உள்ளே இருக்கக்கூடிய கோளாறுகள் தெரியாமல் போயிட்டு பார்த்தா அப்புறமா கோளாறுகள் தெரிய வரும். அதுதான் ஸ்கேனோட சின்ன டிஸ்அட்வான்டேஜ். எல்லா அப்டாமிட்டிஸ் அதை சொல்லிவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தவிர, ஒரு மேஜராக இருக்கக்கூடியதை தான் கண்டுபிடிக்க மற்றபடியே தவிர, சில கோளாறுகள் வந்து பிறக்கும் போது ஒன்றுமே இருக்காது, நார்மலாக இருக்கும். அது 6 மாதம் ஆகி குப்புறப்படுக்கலை, 9 மாதம் ஆகி தவளலை, நிற்கலை, நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு வந்து போன்ஸ் டிஸார்டர், மசில் டிஸார்டர்ங்கிறதெல்லாம் தெரிய வரும். அப்போ வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும், நல்ல குழந்தை பெற்றுட்டோம் வளர்த்துட்ருக்கோம்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க குழந்தைய கூப்பிட்டு வராங்க, நமக்கு முதல்ல ஃபேமிலி ஃபிசிஷியன் கூப்பிட்டு வராங்கன்னு வைங்களேன், அதை தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம வந்து மீதி டாக்டர் சீனியர் டாக்டர்ஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுறோம், இல்லைனா ரெஃபர் பண்ணுறோம். பண்ணும்போது அவங்க தான் சில சமயங்களை கண்டுபிடிப்பாங்க. அந்த வகையில் ஒரு ரெஃபரல் சிஸ்டமோட நல்ல ஒரு நிறைய இதில் பார்த்தீங்கன்னா தோல் டாக்டருங்க தான் இது ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. நிறைய அது வந்து ஸ்கின் இது எக்ஸ்டர்னல் மார்க்கர் ஃபார் இன்டர்னல் டிசீசஸ் அவங்க இதை பார்த்துட்டு இல்லைங்க அவங்களுக்கு உள்ள ஒரு கோளாறு இருக்கணுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், இல்லை இல்லைம்மா போய் பாருங்கள் கிட்னி கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாங்கன்னா கிட்னியில் கோளாறு இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால அந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டும் பார்க்க முடியும், இல்லை எம்டி ஜென்ரல் மெடிசின் படித்தவங்க பார்க்க முடியும். ஸோ ஒரு அதனால் குட் ரெஃபரல் சிஸ்டம் இருந்து தான், நெட்ஒர்க் இருந்து தான் இந்த ரேர் டிசீஸை நம்ம ஒரு ஸ்பாட் பண்ணி பண்ணலாம், ட்ராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த அரிய நோய்களெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான வழி ஏதாவது வந்து இருக்கா சார்? ஏன்னா நீங்கள் வந்து தொடக்கத்தில் வந்து சொன்னீங்க இப்போ வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, இதை தாண்டி வேறு என்னென்ன காரணங்களாக நம்ம முன்னாடியே வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் சார்? கண்டிப்பாக இப்போ கன்சர்ன் குட்னஸ் மேரேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ மாமாவை கட்டிக்கிற பெண்கள் இல்லை, ஏன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாருமே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, 2 வயசு 4 வயசு தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை மாமா குழந்தையே தங்கச்சி இதுக்கு பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் குட்னஸ் வரலாம், அது ஒவ்வொருத்தரோட அணுகுமுறையோ அவங்களோட இதை பொறுத்தது. அதில் நம்ம காஷியஸாக இருங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து நிறைய பேர் பெண்கள் வந்து கல்யாணமான உடனே அவங்க நினைக்கிறாங்க மாத விட தள்ளி போது வருவாருங்க, 10 நாள் தள்ளி போனால் தான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், கார்ட் டெஸ்ட் பண்ணோம் டாக்டர், யூரின் கார்ட் டெஸ்ட் பண்ணோம், 1 கோடுக்கு பதிலாக 2 கோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கோடு வந்து சந்தோஷம், ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த ப்ரெக்னென்சி நடந்தது 14வது நாள், வீட்டு தூரம் ஆரம்பித்த 14வது நாள் அங்கே கரு உருவாயிடுச்சு. அந்த 14 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் அவங்களுக்கு என்ன நோய்கள் வந்தது, என்ன மாத்திரை சாப்பிட்டாங்க ங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, தலைவலி மாத்திரை சாப்பிட மாட்டாங்க, வயிற்று வலி மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே பாதிப்பு இங்கே ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அதனால் வந்து என்னோடய அறிவுரை என்னென்னா, கல்யாணமான பெண்கள் அதுவும் குழந்தை பெற்றுக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்க வீட்டு தூரம் வந்த முதல் 14 நாளைக்கு எந்த மாத்திரை வேணாலும் சாப்பிட்லாம், 2வது 14 நாளைக்கு ரொம்ப காஷியஸாக சாப்பிடணும், டாக்டர் நாங்கள் விஆர் இந்தி ஃபேமிலியே குழந்தை எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லணும், இல்லை வீட்டு தூரம் வந்ததை சொல்லணும். அப்போ சேஃப் ட்ரக்ஸை நம்ம டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடுத்தது இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது, நோய்கள் தடுப்பூசிகள்லாம் ஏற்கனவே முறைப்படி போட்டிருக்கணும், எல்லாமே நான் சொன்ன ருபல்லாக்கெல்லாம் தடுப்பூசி இருக்குது, எல்லாமே தடுப்பூசி. இப்போ ஜிகா வைரஸ்க்கே தடுப்பூசி இந்தியா கண்டுபிடிச்சிருக்குங்கிறான். ஸோ இது வந்து ஒரு பார்ட். இது வந்து அடுத்து என்ன கேட்டீங்க, மெடிசன்ஸ் கேட்டீங்க. இப்போ புது நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மருந்து கம்பெனி முன்னு வராது, ஏனென்றால் அது எண்ணிக்கை 2 லட்சத்துக்கு கீழே, அதுக்காக ஒரு ஆராய்ச்சி செய்து அவ்வளோ செலவு செய்து பண்ணணும். ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னா 4-8 வருஷங்கள் ஆகும், ட்ரையல் 1, ட்ரையல் 2, ஃபேஸ் 1, ஃபேஸ் 3 அந்த மாதிரி போகணும். அதை தான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த இதுக்கு மாத்திரம் அமெரிக்காவில் வந்து இது வந்து ஆர்ஃபன் டிசீஸ், அனாதை நோய்கள்னு ஒரு இன்னொரு பேர் வச்சிடறாங்க. ஏன்னா இது அனாதை நோய்கள்னா எங்கே போனாலும் வசதி இருக்காது, ஆஸ்பத்திரிக்கு போனால் வைத்தியம் பண்ண வசதி இருக்காது, பள்ளிக்கூடத்தில் போனால் சொல்லித்தர வசதி இருக்காது, ஒரு பஸ் ஏறணும்னா அவங்கள ஏற்றி விடுறதுக்கு வசதி இருக்காது, அவங்க வந்து சமூக அனாதைகளாக மாறிடுறாங்க இந்த ரேர் டிசீஸ் நோயாளிகள். அதனால் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆர்ஃபன் டிசீஸ் ட்ரக் ஆக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு ரெமெடி ஒருத்தர் சொல்கிறாருன்னா இந்த ஃபேஸ் 1, 2, 3, 4லாம் போகாமல் ஓரளவு ஆராய்ச்சி பண்ணி ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த மருந்தை கொடுக்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அனுமதிக்கும் போது அந்த குழந்தைக்கும் நல்லாச்சுன்னு வைங்களேன், அதை மீதி பேர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆக்ட் நம்ம இந்தியாவில் இன்னும் எனக்கு வந்ததாக தெரியலை. ஸோ அந்த ஆக்டை இங்கே கொண்டு வரணும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஃபன் ஆக்ட் வந்ததுன்னா இந்த வேக்சினுக்கு இது கிடச்சிடும்,
ஓகே அப்ரூவல் கிடைச்சிடும். ஏன்னா இது வந்து ட்ரையல்லாம் போய் வரணும்னா அதுக்குள்ளே ஜிகா வைரஸ் வந்து எல்லாரும் எல்லா கண்டத்துக்கும் மாதிரி இதுவாகிடும், எல்லா ஊருக்கும் பரவிடும். அதனால் வந்து இந்த ஆர்ஃபன் ட்ரக்ஸ் ஆக்ட் வந்து நம்ம அமல்படுத்துறது நல்லது. அடுத்தது ஒரு மருந்தை வந்து இப்போ செல்ஃபோனே இருந்தது, முதல்ல வாங்கும்போது 20,000 ரூபா இருந்தது, இப்போ 1,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்குலாம் வந்துடுச்சு. 20,000 ரூபாய்க்கும் இருக்கு, அது வந்து ரேஞ்ச் குறைஞ்சிருச்சு, ஈஸியாக வாங்கிடலாம். காமன் மேன் சாதாரண ஃபோன் வாங்கணும்னா வாங்க முடியும். ஸோ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண பண்ண செலவு கம்மியாகும். அதே மாதிரி தான் மருந்துகளும், நிறைய தயாரிக்கும் போது மருந்து விலை குறையும். அது பேட்டன்சி, ஒரு 5 வருஷம் பேட்டன்சி இருக்குது, 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மருந்து விலை குறையும். 5 வருஷத்துக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த இதெல்லாம் பேட்டன்சிலாம் இதில் இது அப்ரூவ் இது பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது. ரேர் டிசீஸ்க்கு மாத்திரம் பேட்டன்சின்னு கொடுக்காமல் எல்லோரும் இது பண்ணுற மாதிரி இன்னும் கொண்டு வந்தால் ட்ரக் கண்ட்ரோல் கொண்டு வரலாம், ப்ரைஸ் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். இந்த டிசீஸ்க்கு நீங்கள் இது அவங்களோட கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக உங்கள் சமூக கடமையாக உங்களோட தாராள மனசை வந்து இதில் காட்டுங்க, இதில் ஆதாயத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அறிவுறுத்தியோ இல்லை நிர்பந்தப்படுத்தியோ குறைந்த விலைக்கு கொடுக்க வைக்கலாம். ஓகே, நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் தேலசீமியான்னு இருக்கிறது, இன்னும் நோய்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் ரத்த கூறுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் செலவு பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் இந்த விலை கட்டுப்பாடுங்கிறது இதில் கொண்டு வரணும். ஓகே, உங்களை மாதிரி ஒரு மருத்துவர்கள் மூலியமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா இதை வந்து ஒரு துறையாக பார்த்துருக்க நிறைய பேரோட கண்ணில் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. ஸோ ரேர் டிசீசஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் கூட அதில் நிறைய சம்மந்தப்பட்டிருக்கு, அது சம்மந்தப்பட்ட டிசீசஸும் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது சம்மந்தமான கேள்விகளும் இருக்குது, ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவர் நிகழ்ச்சியாக ரேர் டிசீஸ் டேல தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்டு டாக்டர் பாலசுப்ரமணியன் கிட்ட வந்து டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஊடகம் மூலியமாக தெரிவிக்கூடிய தகவல் வந்து போய் சேர்ற அதோட இம்பாக்டே வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தி அது மூலியமாகவே எல்லாருக்கும் அது மூலியமாக கட்டல் ஏற்படுத்தும்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு நோய் இருக்குது, ஒரு கிருமி இருக்குது, இல்லை ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மூலியமாக ஒரு நோய் பரவுது, இல்லை ஒரு டிஎன்ஏ மூலியமாக பரவுது அப்படின்னா அதோட தன்மையை பற்றி தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம். அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை கால மாற்றத்தில் அதுவும் வந்து தன்னைத்தானே வந்து அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே வருது. உதாரணத்துக்கு மஸ்கிட்டோ கொள்றதுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கே வந்து ஒரு மியூட்டேஷன் ஏற்பட்டு அது நம்ம என்ன தான் ஒரு கால மாற்றத்தில் போயிட்டே இருந்தால் கூட கூடவே சேர்ந்து அதுவும் முன்னேறிட்டே இருக்குது. நம்ம என்ன வழிகள் அதை கொள்றதுக்கு வந்து உபயோகிச்சாலும் அதுவும் தப்பிச்சிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நோய்களும் வந்து தங்களைத்தானே மாற்றிக்கிட்டு எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வாழ்றது அப்படிங்கிற அடாப்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம். கொசுவை பற்றி முதல்ல பேசலாம். என்ன பண்ணோம், நீர்நிலைகள்லாம் அந்த காலத்தில் சாக்கடைங்களெல்லாம் இந்த டிடிடின்னு மருந்து தெளிப்பாங்க, தெளித்தாலே கொசுலாம் காணாமல் போயிடும். அடுத்தது ஃபாகிங்னு வந்தாங்க, வந்தாலே கொசுலாம் இதுவாக போயிடும், அதெல்லாம் இல்லை. அப்புறம் வீட்டுக்குள்ளே கொசு ஊத்தின்னு வச்சோம், அது கட்டுப்படுத்தலை. அடுத்து ப்ளக்கில் கொண்டு போய் வச்சோம், ஸ்மோக்லெஸ்னு கொண்டு போய் வச்சோம், அப்படியும் இல்லை. கடைசியாக பேட்டு தான், எல்லாம் சானியா மிக்ஸ் ஆவா மாறிட்டு தான் நம்ம மாறிட்டு. ஆனால் வந்து அந்த டென்சிட்டியை குறைக்குது இந்த வழிமுறைகள்லாம், மஸ்கிட்டோ காயிலாலும் சரி இந்த எலக்ட்ரிசிட்டியில் பொருத்தக்கூடிய எதுனாலும் சரி டென்சிட்டியை குறைக்கும். ஒரு 1,000 கொசுக்கள் இருக்கிற இடத்துல 100 ஆகும், அப்புறம் வந்து 10 ஆகணும்னா நம்ம கடைசியில் பேட் வச்சு தான் இது பண்ணணும். ஒன்று அடுத்தது வந்து இந்த நோய்கள் பற்றி நம்ம பண்ணும்போது நிறைய ஆராய்ச்சிகள் தேவை. ஆராய்ச்சிகள் தேவைங்கும்போது ஒவ்வொரு கேஸ் தான் ஒரு ஸ்டடி மெட்டீரியல். நான் இல்லை இதை உண்மையே இந்த புதிய நோய் வரப்போகுதுன்னு கண்டு தீர்க்கதரிசி இல்லை. ஒரு குழந்தைக்கு நோய் இருக்குது, இதை பற்றி நம்ம இது பண்ணுறோம். இதை வந்து மெடிக்கல் காலேஜில் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம், அவங்களுக்கு இருக்குது கட்டுப்பாடு இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ரிசர்ச் இருப்பீங்க இருக்கணும், அனாட்டமியில் இருக்குது, ஃபிசியாலஜியில் இருக்குது, எல்லா துறையிலும் ரிசர்ச்னு ஒரு அறை இருக்குது. அந்த அறை வந்து முழுவதாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஓகே, உண்மையாக பேரளவில் இருக்கக்கூடாது. ஆமாம், பேரளவில் ஒரு எம்சிஐ நாம்ஸுக்காக வச்சுருக்கக்கூடாது. அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏன் சிஎம் சிவிலூர் பண்ணுறாங்க, அதே மீதி மெடிக்கல் காலேஜ் பண்ண முடியாது. அதனால் நிறைய பேர் பண்ணும்போது நிறைய பிரெயின் சேரும்போது இது வரும். அதாவது இண்டிவிஜுவலி வி மே பி வீக், டுகெதர் வி ஆர் ஸ்ட்ராங். அதுதான் இந்த ரேர் டிசீஸ் கான்செப்ட்லேயும் சொல்கிறது. முக்கியமாக வந்து இந்த 2016 இந்த தீம் வந்து பேஷண்ட்ஸ் வாய்ஸ். இதுவரைக்கும் அவங்களால குரல் கொடுக்க முடியல, கொடுத்தாலும் கேட்குற ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த இதில் அவங்களோட குரலை அரசு கேட்கணும், அதிகாரிகள் கேட்கணும், டாக்டர்ஸ் கேட்கணும், பொதுமக்கள் கேட்கணும், அவங்களுக்கு ஒரு தீர்வு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அவங்க நமக்கு இருக்க ஆத்மா தான் அவங்களுக்கு இருக்குது, நமக்கு இருக்கிற உயிர் தான் அவங்களுக்கு இருக்குது, நமக்கு இருக்க ஆசாபாசங்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்கள வந்து கேலி சித்திரமாகவோ இது பண்ணாமல் அவங்களையும் ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதர்களாக நினச்சி நம்மளால் நன்மை செய்ய முடியுதோ இல்லையோ கெடுதல் செய்யாமல் டூ நோ ஹார்ம், அதுதான் எங்களை மருத்துவத்தை இதுவே வந்து
ஃபஸ்ட்டு இது வந்து எங்களுக்கு வந்து டூ நோஹாம். நான் வைத்தியம் உங்களுக்கு செய்யணும்னா உங்களை குணப்படுத்தணும், இல்லை ஆனால் உங்களுக்கு சித்திரவதை செய்கிற மாதிரி நான் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ரேர் டிசீஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து அணுகுமுறை இருக்கணும். ஓகே டாக்டர், இந்த ரேர் டிசீஸ் வந்து என்னென்ன டிசீசஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு லிஸ்ட் மட்டும் சொல்ல முடியுங்களா? ஆமாம் ஆமாம், அதாவது நான் சொன்னேன் 2000 ஒருத்தர் கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். 200,000 மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 6,000 நோய்கள் இருக்கின்றன, 6,000 விதமான நோய்கள் இந்த இருக்குது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சில நோய் வந்து ஒரே ஒருத்தருக்கு இருக்குது, இட் ஹஸ் பீன் ரிப்போர்ட்டட். இப்போ ரெண்டு பேருக்கு இருக்குது, சிஸ்டர்ஸ் ட்வின் சிஸ்டர்ஸுக்கு இருக்குது, சில பேருக்கு 50 இருக்குது, சில வியாதிக்கு 100 இருக்குது, 1,000 இருக்குது. ஆக ஏபி 7 தொடங்கி இசட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,000 டிசீஸ் இருக்குது. அது எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம வரைக்கும் இந்தியாவில் வரைக்கும் ஒரு 187 டிசீஸ் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தந்திருக்கிறோம், பிஜிஸு கொஞ்சம் நல்லா டெப்த்து போய் படிக்கிறாங்க. ஒரு 187 ரேர் டிசீஸ்க்கு தான் நமக்கு தெரியுது. அதில் வைத்தியம் வந்து சிலருக்கு தான் இருக்குது, சிலருக்கு இல்லை. நம்ம டயக்னோஸ் பண்ணலாம், ஆனால் உதவி செய்ய முடியாத நிலைமையில் தான் இருக்குது. இல்லை, அதில் ரொம்ப பிரதானமாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சில நோய்களை மட்டும். ஆமாம், இப்போ சொன்னேன் இல்லையா, தாலசீமியான்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ரத்த கூறுபாடுகள் ஒன்று குறைவாக இருக்கிறதுனால இதுவாகுது. அப்போ வந்து அந்த காம்பனன்ட்ஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது. அதுக்காக தாலசீமியா சொசைட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், இது பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி டவுன் சின்ட்ரோம்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி குறைஞ்சி போய் இன்டெலிஜென்ஸ் போயிடும், இதுவாக இருக்கும். இன்னொன்று வந்து டிஸ்லெக்ஸியான்னு இருக்குது, இப்போ அவங்களாம் ஸ்பாஸ்டிக் சைல்டு சொல்கிறோம். அவங்க ஒரு முறை நடக்கும்போது மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோடய நண்பரோட குழந்தை வந்து +2 நல்லா பாஸ் பண்ணிவிட்டு இப்போ பாட்டு பயிற்சி பண்ணிகிட்ருக்கு. நைஸ். நீங்கள் ஒரு சூப்பர் சிங்கர் போட்டு ஸ்பாஸ்டிக் சைல்டு சில்ட்ரனுக்காக நடத்துனீங்கன்னா அவள் தான் வின் பண்ணுவான். இந்த பாட்டு போட்டிங்கிற மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் மீதி பேருக்கு கூட அவங்களுக்கும் ஒரு கலை திறமை இருக்கும், வரைகிற திறமை இருக்கும், அது திறமை இருக்கும். அது மாதிரி அந்த திறமையை என்ன இருக்குங்கன்னு பார்த்து பண்ணணும். மெயினாக வந்து பேரண்ட்ஸ் தாங்க. இப்போ அம்மா அம்மாவை மிஞ்சினது யாருமே கிடையாது. அம்மா வேலைக்கு போகிறவரை இருந்தால் அப்பா வேலையை குறைச்சிக்கிட்டோ விட்டுட்டோ குழந்தைங்களை பார்க்கணும். நிறைய குழந்தைங்க 5 மேலே இருக்கிறதில்ல. என்ன தான் பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தாலும் 5 மேலே இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம பாசத்தை அந்த 5 ஒருத்தர் வேலைக்கு போகாமல் இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறது தான் நல்லது. இப்போ வர வர ஆராய்ச்சி நடக்கிறதுனால 10 வரைக்கும் இருக்கலாம். இப்போ எய்ட்ஸ் குழந்தைங்க அப்படி தான் இருந்தது, இதே இதுதான் இருந்தது. 5 கில்லர் டிசீஸ்னு அதுக்கு பேர். குழந்தைங்களாம் 5 ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய கஷ்டமே இருக்காது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆன்டி ரீட்ரோவைரல் ட்ரக்ஸ் வந்த உடனே கல்யாணமாகி குழந்தை பெற்றுக்கிட்ட இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவ்வளோ நாள் வரைக்கும் இருக்காங்க. ஆமாம், இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிறத வச்சு தீர்வு இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம கைவிட்டிடக்கூடாது, நம்பிக்கையோடு இருக்கணும். நிறைய சொசைட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரேர் டிசீஸோட பெற்றோர்கள் தான் ஆரம்பிச்சுது, ஆரம்பித்து பண்ணாங்க. ஓகே, இதில் 1-2 நபர்களோட நம்ம இது பார்க்கறது நல்லது. நம்ம திரைப்பட மாதிரி நம்ம இது வந்து இம்ப்ரெஸ் பண்ணக்கூடியது எதுவுமே இல்லைங்க. குட்டையாக இருக்கக்கூடிய டார்ஃபிசன் குள்ளமணின்னு நம்ம சினிமாவில் நடிக்கிறார். ஆமாம், அதை விட அவர் பார்த்தா சிரிச்சுட்டு தான் இருந்தோம். அதே கமலஹாசன் திரைப்படத்தில் அபூர்வ சகோதரர் நடிக்கும்போது அவருக்கும் ஒரு ஆசா பாசம் இருக்குது. கவலையை நம்மளும் பார்த்தோம், பார்த்தோம், நம்ம ஒரு அந்த ஸ்தானத்தில் வச்சு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அது அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பை கமலர். அதே தான் குழந்தைக்கு வந்து பிறக்கும் போதே வயசான குழந்தை மாதிரி இருக்கும். அந்த கதாபாத்திரமாக அமிதாப் பச்சன் நடித்தார். ப்ரோஜேரியான்னு பேர் அந்த கண்டிஷனுக்கு பேர். அந்த கண்டிஷன் அவருக்கு அவரே நடிக்க அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது அந்த பெற்றோர்களோட மனநிலைமை குழந்தையோட மனநிலைமையெல்லாம் தெரிஞ்சுது. இதெல்லாம் கதாபாத்திரமாக வந்தது. இது வந்து நான் சொல்ல போகிறது ஒன்று வந்து சார்ஜ் டிசீஸ்னு ஒன்று சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து நம்ம ஓட்டை வீடு 9 சொல்கிறோம்ல, இங்கே வந்து அந்த 9 காலி. கண் தெரியாது, காது கேட்காது, மூச்சு விட முடியாது, சாப்பிட முடியாது, மலம் சரியாக போகாது, யூரின் போகாது. ஆக எல்லா வகையான இது இருக்கும். அந்த மாதிரி வகைகளில் தாய் வந்து காப்பாற்றிட்டே வராங்க, காப்பாற்றி பண்ணிகிட்டே வராங்க. அவங்களோட முயற்சினால அந்த குழந்தை நல்லா இருக்கு. இல்லைன்னு வைங்க, முயற்சி விட்டுட்டாங்க, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், இது வந்திருக்கும், இதுவாகிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 100 டிசீஸில் வந்து ரத்தத்தில் 1 வரும். அந்த 1 வரும்போது ஒருத்தருக்கு வருது,
அவர் அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டார். பண்ணிட்டார் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பேத்துக்கிறார். அவரை ஒரு குழந்தை வச்சுக்கோன்னு நினச்சி அவருக்கு தெரிஞ்சிட்டு இந்த வியாதி ஜெனிட்டல் டிசீஸ்ன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கோன்னு நினச்சார். அந்த அந்த பெண் குழந்தைக்கும் இந்த வியாதி இருந்தது. வியாதி இருக்கவே என்ன பண்ணார், அதை ரொம்ப ஆரோக்கியமாக வளர்த்து கழுத்து பண்ணார். அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அந்த இதுவும் குழந்தை பெற்றேன். அந்த துரதிருஷ்டம், அந்த பேத்திக்கும் அந்த டிசீஸ் வந்து ஜெனட்டிக் டிசீஸ் வந்துடுச்சு. அதுக்கு இது இன்றைக்கி 11 வயசு ஆகுது. அதுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆனால் என் கருமுட்டையில் குழந்தை பெற்றுக்க மாட்டேன். என்னோடய கருமுட்டையில் நான் பெற்றுக்கிட்டேன்னா இன்னொரு குழந்தை வந்து இதுவாக பாதிப்பாகும். அதனால் வந்து கருமுட்டை வேறு யாராவது நான் சொந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வேனே தவிர நானாக பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவேன். ஆக இது பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆழமாக செல்லக்கூடிய சில விஷயங்கள். இதை வந்து நம்ம சும்மா ஒரு மேல் போக்காக பார்க்காம இந்த பிப்ரவரி 29 நினைக்கக்கூடியதை இந்த வருஷம் ஃபுல்லாக அரசு செய்யணும், மத்திய அரசு மாநில அரசுலாம் செய்யணும். அதை எடுத்து சொல்லணும் அதிகாரிகளும் மருத்துவர்களும். அது கடமை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனுக்கு இருக்குது, மீடியாக்களுக்கும் இருக்குது, நிறையா பங்கு இருக்குது. இதனால் நிறைய பார்த்திங்க. இன்னொரு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கருவிடியில் இருக்கார். கருவிடி இல்லாததுனால அவனால் ஒரு பையனை வந்து கடைசி பெஞ்சில் போய் உட்கார வச்சாங்க. தெரியல, முதல் பெஞ்சில் வந்து உட்காரான், அப்போ அவன் போர்டில் எழுத தெரியல. அவன் போய் டீச்சர் பக்கத்தில் நின்னா தான் தெரியுது. டீச்சர் கொஞ்சம் பெருசாக எழுதுங்க, பெரிய எழுத்தாக எழுதுங்க அப்படின்னா அவன் சொல்கிறான். ஏன்னா அந்த கருவிலி ஆப்சண்ட். அவங்க இது வந்து அவங்க அம்மாக்கே இல்லை, அம்மாவுக்கு இல்லாதது இவனுக்கு வந்தது. இவன் வந்து இப்போ அம்மா என்ன சொல்ல, நான் படிக்கலை, இவனை படிக்க வைக்கணும்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு லென்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, பயோனாக்குலர் வாங்கி கொடுக்குறாங்க. இது பண்ணி புஸ்தகங்கள் எல்லாம் இவங்களே பெரிய பெரிய எழுத்தில் எழுதி அவனுக்கு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அவன் பள்ளிக்கூடத்தை முடிச்சு யூனிவர்சிட்டிக்கு போகிறான். யூனிவர்சிட்டிலையும் போய் பாஸ் பண்ணுறான். பாஸ் பண்ணிவிட்டு அதோடு இல்லாமல் கொரியாவுக்கு போய் ராபோட் டெக்னாலஜி பற்றி இப்போ பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி ராபோட் இதில் பெரிய நிபுணராக இருக்கிறார். அந்த அந்த கருவிழி இல்லாத ஒரு இளைஞர். அதுதான் ஒரு தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற பக்குவம் நிறைய பேருக்கு இல்லை. ஒரு இதில் ஒன்று ஓடுவோம் இல்லை ஒதுங்கிடுவோம் அங்கிறதான் இருக்குது. ஓடிக்கொண்டே இருப்போம்ங்கிற பக்குவம் மனப்பக்குவம் வரணும். அது இப்போ பெற்றோர்களோட இதில் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி காஸ்ட் ஃபேக்டர், இதுக்கான செலவுகள் இருக்குது. ஒரு குழந்தையை அவங்க போகிறாங்கன்னா கவனிச்சிக்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டிய மருத்துவ செலவுகள் இருக்கின்றன. அதனால் இந்த கல்லூரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் தே ஷுட் ஹாவ் அ ரேர் டிசீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக வச்சு ஒரு இது வந்து இன்டர் டிபார்ட்மெண்ட். இது ஒரு டிபார்ட்மெண்ட் வைத்தியம் பண்ண முடியாது. அனாடிக் ஃபிசியாலஜி ஆரம்பித்து, பயோ கெமிஸ்ட்ரி ஆரம்பித்து, ஜெனட்டிக்ஸ் ஆரம்பித்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு கல்லூரி, முக்கியமாக பெரிய பெரிய கல்லூரி ஆணையம் சென்னையில் இருக்க கல்லூரியிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் அப்படியே போகணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரும்போது ரெனர் டிசீஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை மருத்துவக் கல்லூரியிலேயே ஏன் சிஎம்சி வச்சிருக்கும்போது நம்மளும் வைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வழக்கு மொழியில் ஒன்று சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் எழுதுறதுலாம் வந்து புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் சொன்ன தகவல்கள்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஆத்மார்த்தமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இந்த அரிய நோய்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இன்றைக்கி அந்த ஒரு ஃபேக்டருக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பேசுகிறோம். நிச்சயமாக உங்கள் மூலமா நிறைய தகவல்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கும் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை என்ன நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, சௌமியா மற்றும் வரண் கூட. ஸோ நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேர் டிசீசஸ், ரொம்ப ரேரான நோய்கள்லாம் பற்றி வந்து சொல்லியிருந்தாரு. லைட்டாக பயமாக தான் இருந்தது. ஆமாம், எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஹலோ, டக்குன்னு இப்பெல்லாம் வந்து சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்குள்ளே அந்த பயம் இருந்தால் அதுவே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஆமாம், அந்த பயத்தை தூக்கி வெளியில் போட்டுருணும். நம்ம நிகழ்ச்சியிலேயே ஒரு மருத்துவர் மீட் பண்ண வரனா சொல்கிறாருனா, இந்த பெரிய பெரிய ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான மெயின் காரணமே வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் எந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும் நம்மளோட மனநிலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு நோய் வரத்துக்கூடிய ஒரு ட்ரிகர் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தால் கூட நம்ம மனநிலை உள்ளுக்குள்ளே வந்து பாசிட்டிவான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் ஏற்படுத்தி அதை வந்து எதிர்கொண்டுருச்சு அப்படின்னா வந்து அதோட இம்பாக்ட் பெரிய லெவலில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக வந்து சொன்னீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இறைவர் சிறந்திருக்காரு. பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்த சேக்கிடார் விழாவில் கலந்துக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு முறை கூப்பிடும்போது பேராசிரியர் ஆசாஞ்சா அப்போ வந்து உயிரோடனாங்க. அவர் தான் அதை தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருந்தார். கூப்பிட்டார், ஏதோ ஒரு நிகழ்வில் சந்தித்தார், நீங்கள் வந்து பேசணும். நான் போய் பேசுகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். அவர் வந்து
ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சபாஷ் பேஷ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் முடிஞ்சு வந்துட்ட பிறகு ஒருத்தர் கேட்டேன், நான் ரொம்ப சாதாரணமாக தானே பேசினேன், ஒன்றும் பெரிய கருத்துக்கள் சொல்லலை, அவர் மிகப்பெரிய தமிழ் அறிஞராச்சே, அவர் ஏன் இந்த மாதிரி பாராட்டினான்னு சொன்னார். அவர் எல்லாரையுமே பாராட்டுவாருங்க, இளைஞர்களை ஊக்குவிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் அவருக்கு. யார் நல்ல கருத்து சொன்னாலும் உடனே கொஞ்சம் சாதாரண கருத்தாக இருந்தால் கூட என்கரேஜ் பண்ணுவார். 3 தலைமுறையை சார்ந்த பேச்சாளர்களை உருவாக்கின பெருமை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நான் ஒன்றை உணர்ந்தேன், பாராட்டுறதுக்கு வந்து பெரிய மனசு வேணும். யார் வேணும்னா விமர்சனம் பண்ணலாம், விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய தகுதி தேவையில்லை. சும்மாவே இதெல்லாம் ஒரு எழுத்தா, இதெல்லாம் ஒரு பேச்சா, இதை இதெல்லாம் ஒரு ஜோக்கா, இதெல்லாம் ஒரு கருத்தா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் பாராட்டுறதுக்கு வந்து பரந்த மனப்பான்மை வேணும். நான் வந்து பொதுவாக அந்த அணிந்துரை இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கேட்பாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னா, நேரம் இருக்கிற பட்சத்தில் அவங்கள பற்றி ஒரு நல்ல வார்த்தைகள் நான் எழுதி கொடுப்பேன். அந்த அணிந்துரை படிச்சுட்டு ஒரு நாள் ஒருத்தர் வந்து கேட்டார், என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னார். என்னங்க அப்படின்னு, இல்லை நீங்கள் அணிந்துரை கொடுக்குறீங்களே அது ஒரு பொறுப்பு வேணாமா அப்படின்னார். என்னங்க அப்படின்னு, இல்லை நீங்கள் அணிந்துரை கொடுத்தீங்கன்னா நாலு பேர் வாங்குவாங்கல்ல, சில நேரங்களில் அது புத்தகம் பார்த்தீங்கன்னா குப்பையாக இருக்குது, அதுக்கு போய் நீங்கள் நல்லா இருக்குன்னு எழுதியிருக்கீங்க. ஏங்க நான் என்ன இது என்ன நோபல் பரிசு பெறுவோம்னா நான் எழுதியிருக்கிறேன், அல்லது ஞானபீடம் பரிசு பெறுவோம்னா எழுதியிருக்கிறேன், நல்ல கருத்துக்கள் நல்ல முயற்சி இவர் மேலும் முயற்சித்தால் நல்லபடியாக வரலான்னு தானே எழுதியிருக்கேங்க, இதில் என்ன தப்பு? இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது, இதில் ஒரு நேர்மை வேணுங்க அப்படின்னார். என்னங்க நேர்மை அப்படின்னா, இல்லை இலக்கியம்னா அதில் ஒரு கராரான விமர்சனம் வேணுங்க அப்படின்னார். நான் சொன்னேன், எது இலக்கியம்னு யாருங்க வரையறை செய்கிறது? நான் ஒருத்தன் வந்து இதுதான் இலக்கியம்னு நினச்சா அது வந்து இலக்கியம் ஆயிருமா? ஒரு காலகட்டத்தில் இலக்கியம் இல்லைன்னு சொல்லப்பட்டதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஓடி ஓடி படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ யாருங்க விமர்சனம் பண்ணுறது, யாருங்க வரையறை பண்ணுறது? இல்லை இல்லை நீங்கள் தப்பு, சும்மா போகிறவங்கெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா ஒன்று நல்லா ரெண்டு பக்கம் எழுதி கொடுத்துருதா? இந்த பாருங்கள், உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இவர் இப்போ எழுதுகிறாரு, ஏதோ ஒரு புத்தகம் போடுறதுக்கான எல்லாத்தையும் முயற்சிகளை மேற்கொண்டு வாயை கட்டி வயிற்றை கட்டி ஏதோ பணத்தை சேமித்து ஒரு 200-300 காப்பி போட்டிருக்காரு. இப்போ யாரும் வந்து இந்த இவருடைய பேரை பார்த்து வாங்க போகிறதில்ல, அவர் யாரோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. ஆனால் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம ஒரு புக்கு போட்டுட்டோன்னு அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஆகி போயிடும். இப்போ என்ன பண்ணுவார், அடுத்தது இன்னும் நல்லா எழுதணும்னு நினைப்பார். பார்த்தீங்கன்னா நாளடைவில் அவருடைய எழுத்து பண்பட்டு ஒரு சிறந்த இலக்கியம் உருவாகலாம் இல்லையா? நிறைய பேர் அப்படித்தான், ஆரம்பத்தில் எடுத்த உடனே கண்ணா பின்னான்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செம்மைப்படுத்தி வந்தவங்க நிறைய பேர் இருக்கு இல்லையா? எல்லாருமே எடுத்த உடனே சிறந்த காவியமாக எழுதியிருக்க முடியும்? இப்போ நமக்கு தெரியுது கம்பராமாயணம் கம்பர் எழுதினான்னு. இப்போ கம்பராமாயணத்துக்கு எழுதுறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு கவிஞராக தானே புலவாக இருந்திருப்பார். அப்போ அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன எழுதினான்னு நமக்கு தெரியலல்ல. அப்போ அதை வந்து ஒரு வார்மிங் அப் எக்ஸசைஸ் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு இல்லையா அப்படின்னு அவர் கொஞ்சம் யோசித்தார். அப்போ நான் சொன்னதை பாருங்கள், ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்குது, உடனே நாம் வந்து ஏ என்ன நடை இது, பாரு ஒலிம்பிக்கில் எப்படி ஓடுறா, நீ போய் இப்படி நடக்கிற, இதெல்லாம் ஒரு நடையா அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தையால் நடக்க முடியுங்களா? இப்படி தத்து பித்துன்னு நடக்கிற குழந்தை தான் பின்னாடி தங்க பதக்கமும் வாங்குது. அப்போ இந்த ஸ்டேஜில் தத்து பித்து நடக்கும்போது ஒரு அம்மா என்ன பண்ணுறா, அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு என்கரேஜ் பண்ணுறா, ஆ வா 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 இன்னும் கொஞ்சம் அப்படின்னு என்கரேஜ் பண்ணோன்னே அந்த குழந்தை 4 அடி முன்னாடி வருது, தொப்புன்னு கீழே உழுது, அழுது, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் அப்படி தேத்தி வா 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 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வைக்கிற மாதிரி, இவங்களை எழுதும்போதே ஓங்கி ஒரு அடி அடித்து இது ஒலிம்பிக்குக்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்க முடியும்? அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க எழுதுகிறாங்க, இப்போ என்கரேஜ் பண்ணோம்னா பின்னாடி நல்ல எழுத்துக்கள் வரும், நல்ல சிந்தனை வரும், இது எழுதுறதுக்காக நிறைய படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது இவங்க அறிவு வளர்ச்சி அடையும், இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மேன்மை கிடைக்கும். இதுக்கு தானங்க எடுத்த உடனே எல்லோரும் சிறப்பாக செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் அவங்கள இப்போ நீங்கள் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா எழுதணுங்கிற எண்ணமே வராமல் போயிடும். நான் முதல் எழுதும்போது ஒரு 4 பேர் நல்லா இருக்குன்றதுனால தான் நான் தொடர்ந்து எழுத போனேன். பெரிய மகத்தான எழுத்தாளர் ஆகலாம்னு ஏதோ கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச சிந்தனைகளை கோவையாக சொல்ல முடிகிற அளவுக்காவது ஒரு திறனை பெற்றவில்லை. எடுத்த உடனே நம்ம எழுதணுன்னே இதெல்லாம் ஒரு குப்பை, இதெல்லாம் தூக்கி எறியணும், இதெல்லாம் காகிதத்துக்கு தண்டம் அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்லியிருந்தால் எழுதுறதே நான் நிறுத்திருப்பேன் இல்லைங்களா? அது மாதிரி தாங்க எல்லோரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாலு நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம். எல்லாருமே ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் இந்த பணியை செய்வாங்க, ஆனால் போக போக அவங்களால மேன்மையான எழுத்துக்களை படைக்க முடியும், மேன்மையான செயல்களை செய்ய முடியும்னு. எதுக்கு சொல்கிறேன்னா,
யாரை நம்ம சந்தித்தாலும் நம்மளால் முடிஞ்சால் நான் நல்ல வார்த்தை சொல்லுவோம், சொல்ல முடியலையா மௌனமாக இருப்போம். நன்றி, வணக்கம். தினமும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து வெற்றி சந்தோஷமாக இந்த மாதிரி பாசிட்டிவாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் லைஃப்னா வந்து ரியலிஸ்டிக்காக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாசிட்டிவாக இல்லைனா கூட நெகட்டிவாகவும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சந்திக்கணும்னா நம்ம ஷோவில் கடைசியில் முடியும் போது இறையன்பு சாரோட வேர்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பூஸ்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயமா. இப்போ இந்த சினிமாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுப்பாங்க, அப்படியே காத்துல அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும், இவங்க முகத்தை கொண்டு போய் பட்டர்ஃப்ளை காமிச்சு அதை பயமுறுத்துவாங்க. அது மாதிரி வந்து துப்பட்டால பார்த்தீங்கன்னா காத்துல இப்படி பறக்கும், முடி வந்து இப்படி விழுறதாங்க, அப்படியே சரி பண்ணுவாங்க. ஆனா ரியல் லைஃப்ல தான் ஆகுதா, முடி இப்படி வந்துட்டா பெரிய மாதிரி வேன்ல ஆயிடுமா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க முடி அங்க மேல படுது, கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்கன்னு சொல்ல தோணும். எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னா வந்து நம்மளுடைய கற்பனை உலகமும் ரியலிஸ்டிக்கான உலகமும் வந்து வேற வேற. மேபி நம்மளுடைய கற்பனை உலகத்துல நம்ம பாக்குற விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணலாம், பட் அதுதான் வந்து உண்மையான விஷயம்னு நம்பிடக்கூடாது இல்லையா? யா, இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தொடங்க போகுது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல வந்து நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல. ஸோ நாங்களும் கிளம்புறோம், நீங்களும் உங்களோட வேலையை வந்து ரொம்ப பாசிட்டிவா முடிக்கிறதுக்காக எங்களோட வாழ்த்துக்கள். திருப்பி நாளை காலையில 7 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாபா அண்ட் டாடா ஃப்ரம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் மற்றும் சாமி ஆன் ஃபார்லிக்ஸ் வழங்கும் இனியவாய் இன்று.